வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நாமக்கல்லில் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாடு. மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் கூடியது மராட்டிய சட்டசபை கூட்டம். புதிய சபாநாயகராக ராகுல் நர்வேக்கர் தேர்வு. கணினி பழுது நீக்கும் நிறுவனத்தில் தீ விபத்து, 2 இளைஞர்கள் தீயில் கருகி உயிரிழப்பு. தொடர் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் சிட்னி, மக்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நாமக்கல்லில் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை அருகே உள்ள பொம்மைக்குட்டை மேட்டில் திமுக சார்பில் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்ற தலைப்பில் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாடு இன்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்று கரூரில் இருந்து கார் மூலம் நாமக்கல் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் திரண்டு இருந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த மாநாட்டில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற தலைப்பில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா, திமுக உருவாக்கிய நவீன தமிழ்நாடு என்ற தலைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, இதுதான் திராவிட இயக்கம் என்ற தலைப்பில் சுபவீர பாண்டியன், திராவிட மாடல் அரசின் ஓராண்டு காலம் என்ற தலைப்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, பெண்களின் கையில் அதிகாரம் என்ற தலைப்பில் பர்வீன் சுல்தானா ஆகியோர் உரையாற்றினர். முதலமைச்சர் வருகையொட்டி நாமக்கல் நகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேற்கு மண்டல போலீஸ் ஐஜி சுதாகர் தலைமையில் 4000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடிய மராட்டிய சட்டசபையில் புதிய சபாநாயகராக ராகுல் நர்வேக்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தனியணியாக செயல்பட்டு பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளார். தற்போது புதிய முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே பொறுப்பேற்றுள்ள நிலையில் துணை முதலமைச்சராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் பொறுப்பேற்றுள்ளார். இதனையடுத்து ஷிண்டே தலைமையிலான அரசு சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காக 2 நாட்கள் கொண்ட சிறப்பு சட்டசபை கூட்டம் இன்று தொடங்கியது. சட்டசபை கூட்டத்தின் முதல் நாளான இன்று சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது. சபாநாயகர் பதவிக்கு பாஜக சார்பில் ராகுல் நர்வேக்கர், சிவசேனா சார்பில் ராஜன் சால்வி போட்டியிட்டனர். இந்நிலையில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடிய மராட்டிய சட்டசபையில் புதிய சபாநாயகராக ராகுல் நர்வேக்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாஜக வேட்பாளர் ராகுல் நர்வேக்கர் 164 வாக்குகள் பெற்றுள்ளார் என்றும், அவருக்கு எதிராக பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 1000 பகுதியில் உள்ள கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். சென்னை 1000 பகுதியில் சிசிடிவி கேமரா கணினி உதிரி பாகம் விற்கும் தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் தீ மளமளவென அலுவலகம் முழுவதும் பரவியதில் கோபிநாத், சதீஷ் என்ற 2 ஊழியர்கள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் 30 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்ததாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக 1000 போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிட்னியில் பெய்து வரும் கனமழை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை உடனடியாக காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் சிட்னி நகரம் முழுவதும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதத்தில் கடுமையான வெள்ளத்தில் மூழ்கிய மேற்கு சிட்னியில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. 100,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கும் சிட்னியின் தென்மேற்கு புறநகர் பகுதியான கேம்டனில் கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் ஆகியவை வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. நியூ சவுத் வேல்ஸ் மாநில அவசரகால சேவைத்துறை அமைச்சர் ஸ்டெபனி குக் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மக்கள் குறுகிய அறிவிப்பில் வீடுகளை விட்டு வெளியேற தயாராக இருக்க வேண்டும் என்றும், ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையை ஒட்டிய சிட்னியின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வசிப்பவர்கள் மோசமான வானிலை காரணமாக தங்கள் பள்ளி விடுமுறை பயண திட்டங்களை ரத்து செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று எச்சரித்தார்.
மகளிர் விடுதிகள் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கூடுதலாக 50 தங்கும் விடுதிகளை செயல்பாட்டிற்கு கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்கும் இடங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் திட்டம் என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு விடுதிகளை திறக்க மத்திய அரசு நிதியுதவி அளிக்கிறது. கடந்த ஆண்டு நிலவரப்படி நாடு முழுவதும் 972 தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவற்றில் 497 விடுதிகள் தற்போது செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கூடுதலாக 50 தங்கும் விடுதிகளை செயல்பாட்டிற்கு கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில், தற்போது உள்ள பணிபுரியும் மகளிர் விடுதிகள் திட்டம் சகினிவாஸ் என மறுபெயரிடப்பட்டுள்ளது. மேலும் இது தனியாக இருக்கும் பெண்கள், உயர்கல்வி படிக்கும் பெண்கள் ஆகியோரின் அடிப்படையில் வரும் காலத்தில் விரிவுபடுத்தப்படும் என்றும், தற்போது பணிபுரியும் பெண்களின் தேவைகள் மற்றும் இருப்பிட தேவைகளின் அடிப்படையில் வாடகை மாதிரியில் இயங்கும் வகையில் சுமார் 50 தங்கும் விடுதிகளை செயல்பாட்டிற்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறினார். உயர்கல்வி படிப்பை தேர்ந்தெடுப்பதில் மாணவர்களின் விருப்பத்தை பெற்றோர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். தர்மபுரியில் தமிழக அரசு சார்பில் நான் முதல்வன் கல்லூரி கனவு என்ற மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. 12 வகுப்பு முடித்த சுமார் 1600 மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வேளாண்மைத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர், மாணவர்களின் உயர்கல்வியில் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசு நான் முதல்வன் கல்லூரி கனவு என்னும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். கல்வியில் முதல்வன், அறிவாற்றலில் முதல்வன், படைப்பு திறனில் முதல்வன், சமத்துவமாக மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையில் மாணவர்கள் விளங்க வேண்டும் என்றார். மேலும் உயர்கல்வி படிப்பை தேர்ந்தெடுப்பதில் மாணவர்களின் விருப்பத்தை பெற்றோர்கள் திசை திருப்பக் கூடாது என்று அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு தேர்வுக்கான பயிற்சி மையம் அரசு சார்பில் விரைவில் தொடங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட கல்வித்துறை சார்பில் நான் முதல்வன் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டுதலில் நிகழ்ச்சி GDN கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வி என்ன படிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை பெற மாவட்டம் முழுவதிலும் இருந்து 3000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விசாகன் தலைமை தாங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர், திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் புதிதாக 6 கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பயில வேண்டும் என்றால் இனி மாணவர்கள் வெளிமாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, திண்டுக்கல் மாவட்டத்தில் UPSC உள்ளிட்ட அரசு தேர்வுக்கான பயிற்சி மையம் அரசு சார்பில் விரைவில் தொடங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வாழ்க்கையிலே எந்த துறைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை முடிவெடுத்து அந்த அளவிலே அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நமது தமிழக அரசு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தொழிற்சாலைகளும் சரி, நமது மாநிலத்திற்கின்ற தொழிற்சாலைகளும் புதிதாக இன்றைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே தமிழகம் கடந்த காலத்திலே தொழில்துறையிலே 14வது மாநிலமாக இருந்தது. நேற்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு நிதியமைச்சர் அவர்கள் தமிழகம் தொழில்துறையிலே 3வது மாநிலமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கார். வருகின்ற July 4 கூட தொழில் முதலீட்டார் மாநாடு சென்னையிலே நடைபெறும் என்று அறிவித்திருக்கார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்திலே சொன்ன சமயத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெளிநாட்டிலும் சரி, வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிற்சாலைகளிலே பணிபுரிகின்ற அந்த வேலை கிடைக்கின்ற ஆட்களை அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம்.
சேலம் மாவட்டத்தில் பொறியியல் துணை பணி தேர்வு எழுத சென்ற 30 பேர் திருப்பி அனுப்பப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒருங்கிணைந்த பொறியியல் துணை பணி தேர்வுக்கான தேர்வு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு நடைபெற்றது. அப்போது 2 நிமிடம் கால தாமதமாக வந்த 30 பேர் தேர்வு எழுத அறைக்குள் அனுமதிக்கவில்லை. தேர்வர்கள் வெகுநேரம் அனுமதி கேட்டும் ஏமாற்றம் அடைந்தனர். தர்மபுரி, பொம்மிப்பிடி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சேலத்திற்கு தேர்வு எழுத வந்ததால் காலதாமதம் எனவும் தேர்வு மையங்கள் கண்டுபிடிப்பதில் மிகுந்த சிரமம் இருப்பதாகவும் தேர்வர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இருப்பினும் எந்த ஒரு காரணத்தையும் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளாமல் 2 நிமிடம் கால தாமதமாக வந்த 30 நபர்களையும் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் உள்ள ஃபாரின் விநாயகர் கோவில் வளாகத்தில் அகத்தியர் மகரிஷிக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவை வரதராஜபுரம் எல் ராமசாமி நகர் கேஜி கார்டன் பகுதியில் பக்தர்கள் அனைவராலும் ஃபாரின் விநாயகர் என அழைக்கப்படும் விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் வளாகத்தில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ அகத்திய மகரிஷி, ஸ்ரீ கோமாதா மற்றும் ஸ்ரீ காமதேனு ஆகியோருக்கு தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அகத்தியர் மகரிஷிக்கு விசேஷ தினமான ஆயில்ய நட்சத்திரத்தில் அகத்தியருக்கு ஆயில்யம் மகாகுரு பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அகத்திய மகரிஷி சிறப்பு பூஜை மற்றும் நாகசாந்தி சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் பக்தர்கள் அபிஷேக பொருட்கள் மற்றும் பழம் புஷ்பம் வழங்கி முன்னோர்கள் மற்றும் குடும்பத்தினர்களின் கர்ம வினைகள் நீங்கி புண்ணியம் பெற சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் முகக்கவசத்துடன் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின் படி போதிய சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உணவகம் மற்றும் இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி ஆய்வில் கெட்டுப்போன 150 கிலோ இறைச்சி அழிக்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியது சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொண்டதால் வயிற்றுப்போக்கு நோய் தொற்று பரவுதல் அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையிலான குழு காரைக்காலில் பல்வேறு உணவகம் மற்றும் இறைச்சி கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாரதியார் சாலையில் ஒரு உணவகத்தில் கெட்டுப்போன இறைச்சிகளை பதுக்கி சமையல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதனை அங்கேயே அழித்தனர். மேலும் மார்க்கெட் வீதியில் உள்ள 3 இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்தபோது சுமார் 150 கிலோ கெட்டுப்போன இறைச்சிகளை பல நாட்கள் குளிர்சாதனத்தில் பதுக்கி விற்பனை செய்ததை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து கெட்டுப்போன இறைச்சிகளை அங்கேயே பினாயில் ஊற்றி அழித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விதிகளை மீறிய கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோன்ற அதிரடி சோதனை தொடரும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். உணவு சாலைகளில் நாங்கள் சோதனை செய்தோம். குறிப்பாக கோழி இறைச்சி, ஆட்டிறைச்சி கடைகளில் நாங்கள் இன்று ஆய்வு செய்த போது அங்கே அவர்கள் வைத்திருந்த டீப் ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட 150 கிலோ அளவிற்கு பழைய இறைச்சிகளை சேமித்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 3 நாட்கள் முதல் 1 வாரம் வரையும் மேற்பட்ட பழைய இறைச்சிகளாக இருந்தது. அதை உடனே பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அந்தந்த இடத்திலே அதை நாங்கள் அழித்தோம். இது போன்று தவறான வியாபாரத்தில் ஈடுபட்ட அனைத்து வியாபாரிகளுக்கும் நாங்கள் விளக்க கேட்டு நோட்டீஸ் கொடுத்துள்ளோம். அவர்களின் பதில் அடிப்படையில் மேற்கண்ட நடவடிக்கை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வழக்கு பதிந்து அபராதம் விதிக்குவது ஏதுவாக நாங்கள் மேற்கொள் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். செங்குன்றத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்குன்றம் பேரூர் திமுக சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு 7வது மற்றும் 8வது வார்டில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா 7வது வார்டு செயலாளர் சுகுமார், 8வது வார்டு ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து கழகக் கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் 7வது வார்டு மற்றும் 8வது வார்டில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு, அரிசி மற்றும் புடவை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பேரூர் கழக செயலாளர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் ஜெய்மதன், பேரூராட்சி தலைவர் தமிழரசி குமார், பேரூராட்சி துணைத் தலைவர் விப்ரோ நாராயணன், அவைத்தலைவர் ரகுருகுமார் உட்பட வார்டு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
பெண்ணாடாம் அருகே நள்ளிரவில் மர்ம நபர் வீடு புகுந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடாம் அடுத்த காரையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அன்பழகன். இவரது மனைவி வளர்மதி, அன்பழகனின் தாயார் தையல் நாயகி ஆகியோர் வீட்டில் முன்பக்க கதவை திறந்து வைத்து விட்டு வீட்டினுள் படுத்து தூங்கியுள்ளனர். அப்போது அவர்களது வீட்டின் அருகில் இருந்த உறவினரான கலையரசி என்பவரும் இவர்களுடன் வீட்டில் வராண்டாவில் தூங்கியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் மர்ம நபர் வீட்டின் உள்ளே சென்று பீரோவில் இருந்த 13 சவரன் தங்க நகை மற்றும் 1000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடி கொண்டு வெளியே செல்லும் போது வராண்டாவில் படுத்திருந்த கலையரசியின் கழுத்தில் இருந்த 5 பவுன் தாலி செயினையும் பறித்துள்ளார். இதனையடுத்து கலையரசி சத்தம் போட்டு கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதை அறிந்து மர்ம நபர் கலையரசியின் நெஞ்சில் எட்டி உதைத்து விட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அன்பழகன் பெண்ணாடம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவொற்றியூர் அருகே மீனவர்கள் கடலில் படகுகளில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் புதியதாக மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டது. இதனால் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அப்பகுதியில் படகுகளை நிறுத்திவிட்டு கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்நிலையில் திருச்சினாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஃபைபர் படகுகளில் திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது குப்பத்தைச் சார்ந்த மீனவர்கள் வெளியாட்கள் மீன்பிடிக்க கூடாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருச்சினாங்குப்பம் பகுதி மீனவர்கள் கடலின் நடுவே ஒன்றாக சேர்ந்து படகுகளில் நின்றவாறே தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் தங்களையும் அப்பகுதியில் மீன்பிடிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கூறினர். காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். மீன் பிடிக்கிறதுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். அவங்க எங்க ஊருக்கு மட்டும்தான் இந்த ஆர்பர் சொன்னோம், அதுக்குள்ளே மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. மீன் வந்து அந்த ஆர்பருக்குள்ளே எப்போவது உள்ளே நுழைஞ்சிரும். நாங்கள் வந்து தடை செய்யப்பட்ட வலை எதுவுமே யூஸ் பண்ணல. பாரம்பரிய முறையில் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பிடிக்கிற எடவலைன்னு ஒரு வலை, அந்த வலைக்கெல்லாம் எந்த ஊர்லேயுமே தடையே கிடையாது. அந்த வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு போனால் இந்த வலையை ஆர்பருக்குள்ளே வந்து மீன் பிடிக்கக்கூடாது, இந்த பக்கம் இந்த மீனை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 2 போட்டில் ஒரு 50 பேர் மேலே இருக்கும் வந்து அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் அது அந்த செய்தியை கேட்டு எங்கள் ஊரில் இருந்து மொத்தம் 180 போட்டும் போயிட்டு அங்கே நிறுத்தி அடிக்க வந்தவங்களை அதை தடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதே பிரச்சனையாக இருக்குதுன்னு மீன்வளத்துறை அதிகாரிகிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. பவானி ஊராட்சியில் பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் மின்வாரிய மேற்பார்வையாளர் பொறியாளர் அலுவலகம் உள்ளது. இந்நிலையில் இந்த அலுவலகம் முன்பு பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோபி கோட்டத்திட்ட செயலாளர் முருகேசன் தலைமையில் முத்தரப்பு ஒப்பந்தத்தினை நிறைவேற்ற கோரி வலியுறுத்தினர். அரசாணை எண் 100 தொழிலாளர்கள், அலுவலர்கள், பொறியாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் ஆகியோரின் எதிர்கால பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில் முத்தரப்பு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனால் வரை நிறைவேற்றப்படாததை கண்டித்தும் கண்டன கோஷம் எழுப்பினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு திட்ட தலைவர் சதீஷ், பவானி கோட்ட செயலாளர் பாலாஜி மற்றும் பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளியின்
கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்து தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு தென்காசி நோக்கி சென்றது. அப்போது கடையநல்லூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் வளைவில் செல்லும் போது எதிரே வேகமாக வந்த இருசக்கர வாகனம் பேருந்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு நபர்கள் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த பரபரப்பு காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோவில்பட்டி அருகே கந்து வட்டி பிரச்சனையால் வழக்கறிஞர் உள்ளிட்ட இருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே கடம்பூரைச் சேர்ந்த நாராயணன் என்பவரது மகள் பிரவீனா கணவரை பிரிந்த சூர்யா என்ற தனது மகனுடன் தந்தை வீட்டில் வசித்து வருகிறார். இவர் கடம்பூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்து இருந்தார். அதில் கடந்த ஆண்டு 14 பேரிடம் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் 3 கோடி ரூபாய் வட்டி செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அசலுக்கு மேல் 3 மடங்கு செலுத்திய பின்னரும் தன்னிடம் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் தன்னை துன்புறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் 14 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சிலரை கைதும் செய்தனர். இதற்கிடையில் பிரவீனா கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களில் ஒருவரான டி கல்லுப்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர், பிரவீனா, சரண்யா, அவரது கணவர் ஆண்டனி உள்ளிட்ட 8 பேர் தன்னிடம் ஆன்லைன் டிரேடிங் என்று சொல்லி பணத்தினை ஏமாற்றிவிட்டதாக டி கல்லுப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். போலீசார் விசாரணை செய்து பிரவீனா மற்றும் சரண்யாவை கைது செய்தனர். இந்நிலையில் பிரவீனா தாயார், அவரது வழக்கறிஞர் அய்யலுசாமி ஆகியோர் கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். டி கல்லுப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்றபோது காவலர் நாராயணசாமி மற்றும் ராம்குமார் இருவரும் சிலருடன் சேர்ந்து தாக்கியதாக கூறினார். இந்நிலையில் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பதினாலு பேர் மேல் கந்துவட்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் A8 சிவசக்தி என்பவர், விருதுநகரைச் சேர்ந்த நாராயணசாமி என்கின்ற கந்துவட்டி மாபியாக்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாராயணசாமியினுடைய மனைவி, அவரும் அவர் மனைவியும் இணைந்து கந்துவட்டிக்கு பணம் அளிக்கிறார். இது சம்பந்தமான புகார்கள் அளித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். எங்கள் மீது, பிரவீனா உட்பட அவரது வழக்கறிஞர் என குடும்பம் என அனைவர் மீதும், 10க்கும் மேற்பட்டவர் மீது விருதுநகர் மாவட்டம் டி கல்லுப்பட்டி காவல் நிலையத்தில் பொய்யாக கடந்த ஆண்டு ஒரு புகாரை பதிவு செய்தார். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நாமக்கல்லில் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாடு, மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் கூடியது மராட்டிய சட்டசபை கூட்டம். புதிய சபாநாயகராக ராகுல் நர்வேக்கர் தேர்வு. கணினி பழுது நீக்கும் நிறுவனத்தில் தீ விபத்து, 2 இளைஞர்கள் தீயில் கருகி உயிரிழப்பு. தொடர் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் சிட்னி, மக்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.